ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நாகர்கோயில் வ்ளாக். இன்றைக்கி நம்ம நாகர்கோயில் வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ புதுசாக வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது வீடியோ ஸ்டேட்டஸ் போட போகிறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து ஆடியோவாகவே போடலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் அதோட ஆடியோ மட்டும் வர மாதிரி நீங்கள் வந்து போடலாம். அது எப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வீடியோஸ், இது வந்து ஒரு வீடியோவே ப்ளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் எதையாவது செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவில் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து அப்படியே அந்த கலர் வந்து வீடியோவில் ஹைட் ஆகி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஆடியோவாகவே மாறிடும். அது வந்து ஒரு வீடியோ மாதிரி இருக்காது, ஆடியோ மாதிரி இருக்கும். இது வந்து புது அப்டேட், வாட்ஸ்அப் வந்து கொண்டு வந்திருக்காங்க 2019. உங்கள் என்ன கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோட்டிகான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸு, டெக்ஸ்ட்டு எதுனாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இதுக்கு மேலே, வீடியோக்கு மேலே. பட் உங்களுக்கு வந்து ஆடியோ சவுண்டு மட்டும் கேட்கும். இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்துருக்கிற புது அப்டேட்டு. இதை வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு உங்கள் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த அப்டேட்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஈஸியான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதனால நீங்கள் வீடியோஸையோ ஃபோட்டோஸையோ ஈஸியாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரை வச்சு உள்ளே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். அந்த வீடியோவை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டா, அதாவது ஜூம் இன் பண்ணணும். இப்போ ஒரு வீடியோ நீங்கள் ஜூம் இன் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஜூம் இன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்படியே ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதே இது இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகணும் அப்படின்னா, இப்போ திரும்ப ஜூம் அவுட் பண்ணணும். ஜூம் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிடும். ஜூம் இன், ஜூம் அவுட், இந்த ரெண்டு அப்டேட்டு. இதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கறனாலும் இதே மாதிரி ஜூம் இன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற ஒரு புது அப்டேட் 2019. அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும் வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் மொத்த மொபைலையும் வந்து சேஞ்ச் பண்ணுற, லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்புக்கு மட்டும் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு சாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் வந்து தமிழ், ஹிந்தி, மராட்டி இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சு வாட்ஸ்அப்புக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆப் லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து 2009 வந்து அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மீடியா விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வர ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து தெரியாது. ஸோ நீங்கள் வந்து விசிபிலிட்டியை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிற பட்சத்தில் உங்கள் கேலரி, நீங்கள் கேலரியில் போய் இமேஜஸ் ஏதாவது பார்க்குறீங்கன்னா அதில் வந்து வாட்ஸ்அப் வீடியோவோ வாட்ஸ்அப் இமேஜோ எதுவுமே வந்து கேலரியில் விசிபிள் ஆகாது. அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. அதுவே ஆன் பண்ணிட்டீங்கன்னா எனேபிளாக, அதாவது வர எல்லாமே உங்களுக்கு வந்து கேலரியில் தெரியும். ஸோ இந்த அப்டேட் வந்து வாட்ஸ்அப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனல் நாகர்கோயில் வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.